ஹலோ வியூவர்ஸ், இது விஃபோயோ மீடா வழங்கும் ஸ்விஃப்ட் மூவி பைட்ஸ். சினி இண்டஸ்ட்ரியோட வீக்லி அப்டேட்ஸா நம்ம ஸ்விஃப்ட் மூவி பைட்ஸ் பகுதியில் பார்த்துருக்கோம். வாங்க இந்த வார அப்டேட்ஸை பார்க்கலாம். 2D என்டர்டெயின்மெண்ட், சூர்யா மற்றும் சோவினர் ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து உரியடி 2 படத்தோட பூஜை சென்னையில் நடந்துச்சு. அதோட படப்பிடிப்பும் துவங்குனத படக்குழுவினர் தெரிவிச்சாங்க. இந்த படத்தை விஜயகுமார் இயக்குகிறார். ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி, ஜி திலீபாபு மற்றும் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்து முண்டாசுப்பட்டு இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில், ஜிப்ரான் இசையில், விஷ்ணு விஷால், அமலாபால் நடிப்பில் உருவாகியுள்ள ராட்சசன் படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டனர். நீலகிரிஸ் ட்ரீம் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சு வெங்கி இயக்கி வெளியாக உள்ள கூதன் படத்தின் தீராத தீண்டல்கள் என்ற பாடலை பூனம் பாஜ்வா வெளியிட்டாங்க. இந்த படத்துக்கு பிளேஸ் ஜி இசை அமைச்சிருக்காரு. வண்டர்பா ஃபிலிம்ஸ் நிறுவனம் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து வழங்கி வெற்றிமாறன் இயக்கி தனுஷ், சமுத்திரகனி, ஆண்ட்ரியா, கிஷோர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியுள்ள வடசென்னை படத்தோட பாடல்களை படக்குழுவினர் வெளியிட்டனர். நம்ம சியாம் விக்ரமோட பையன் தமிழ் சினிமாக்கு வர்ம படம் மூலியமா அறிமுகம் ஆயிருக்காரு. இந்த படம் தெலுங்குல மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படமான அர்ஜுன் ரெடி படத்தோட ரீமேக் படமாகும். இயக்குனர் பாலா இப்படத்தை இயக்குகிறார். பாலா இயக்கத்தில் வர்மா முதல் ரீமேக் படமாகும். இந்த படத்தை E4 என்டர்டெயின்மெண்ட் முகேஷ் ஆர் மெஹ்தா தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசர் லான்ச் ஃபங்க்ஷன் சென்னையில் நடந்துச்சு. இத்துடன் வர்ம படத்தின் கதாநாயகன் த்ருவோட பிறந்தநாளும் கொண்டாடப்பட்டது. விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி, பென் ஸ்டுடியோஸ் மற்றும் ஸ்கிரீன் சீன் நிறுவனங்கள் தயாரிப்பில் லிங்குசாமி இயக்கத்தில் விஷால், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி சரத்குமார், இளல், முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடித்துள்ள சண்டக்கோழி 2 படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சண்டக்கோழி 2 விஷாலோட 25வது படமாகும். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிச்சு தளபதி விஜய், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி சரத்குமார், ராதா ரவினு பெரிய வெற்றி கூட்டணியாக அமைஞ்சு வெற்றி இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கி மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பில் ஏற்படுத்தி வெளிவர இருக்கிற சர்க்கார் படத்தோட சிம்டாங்கார பாடலோட லிரிக் வீடியோவை தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க. கதிர் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சு பொன்னிமேனன் இயக்கி அப்புக்குட்டி, வசுந்தரா, முத்துராமன், ஹெலோ கந்தசாமி இவங்க எல்லாரும் நடித்த வாழ்க விவசாயி படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் இயக்குனர் சசிகுமார் வெளியிட்டாரு. வால்மேட் என்டர்டெயின்மெண்ட் என்கிற பெயரில் புதிதாக ஆரம்பிச்சிருக்கிற தயாரிப்பு நிறுவனம் தினேஷ் கண்ணன் மற்றும் ஸ்ரீதர் இணைந்து தயாரிக்க வைபவ், சதீஷ் மற்றும் பலர் நடிக்க இருக்கும் பெயரிட படத்தின் பூஜை மற்றும் படப்பிடிப்பு சென்னையில் நடந்துச்சு. இந்த படத்தை சாச்சி இயக்குகிறார். டீ கடை சினிமா மற்றும் அரவி ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனம் தயாரிக்க போற சில்லாக்கி டுமா படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் சென்னையில் நடந்துச்சு. இந்த படத்துல ரிஷி ரித்விக், ஜார்ஜ் விஜய், மோனிகா சின்னகோட்லா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. மாறன் கந்தசாமி இந்த படத்தை இயக்க இருக்கிறார். தரமணி படத்தை தொடர்ந்து வசந்த் ரவி நடிச்சிட்டு இருக்கிற அடுத்த படம் ராக்கி. அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். ஆர்ஏ ஸ்டுடியோஸ் நிறுவனம் சார்பில் மனோஜ்குமார் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இசையமைப்பாளர் அனிருத் வெளியிட்டாரு. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் தயாரிச்சு ஜானகிராமன் இயக்கி கலையரசன் ஆனந்தி நடிச்சு வெளிவர இருக்கிற டைட்டானிக் காதலும் கவந்து போகும் படத்தோட காலமும் கெட்டு போச்சு என்கிற சிங்கிள் ட்ராக்கை படக்குழுவினர் வெளியிட்டாங்க. நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் நிறுவனம் சார்பில் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி தயாரித்து வழங்கும் கணேசா இயக்கி விஜய் ஆண்டனி, நிவேதா பெத்துராஜ் நடித்து வெளிவர இருக்கும் திமிரு பிடிச்சவன் படத்தோட தீம் சாங்க இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வெளியிட்டார். ஸ்டுடியோகிரே நிறுவனம் சார்பில் கே ஞானவேல் ராஜா தயாரிச்சு ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் சாம் சிஎஸ் இசையில் விஜய் தேவரகொண்டா, மெஹரீன் பிரசாதா, சத்யராஜ் சார், நாசர் சார், யஷிகா ஆனந்த் மற்றும் பலர் நடித்து அக்டோபர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிற நோட்டா படத்தோட பிரஸ் மீட் சென்னையில் நடந்தது. ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரிச்சு சுந்தர் சி நடிப்பில் வெளியாக இருக்கிற இருட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டரை நடிகை குஷ்பு அவர்கள் மற்றும் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வெளியிட்டாங்க. இந்த படத்தை VZ துரை இயக்குகிறார். யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட இருக்கிற படம் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்த படத்தில் முதல் முறையாக 2 பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் இணைஞ்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமிதாப் பச்சன் அவர்கள் மற்றும் திரு ஆமீர் கான் அவர்கள். இவங்க கூட கட்ரினா கைஃபும் ஃபாத்திமா சனா ஷேக்கும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சரித்திர கதை அம்சம் கொண்ட படம்னு சொல்றாங்க. இந்த படத்தை விஜய் கிருஷ்ண ஆச்சாரியா இயக்குகிறார். படக்குழுவினர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடும் பிரபலங்களை பற்றி பார்ப்போம்.